இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டு. இதில் வந்து மல்டி ஃபைலை வந்து மெர்ஜி பண்ணுறது எப்படி, அதாவது இப்போ நிறையா எம்எஸ் வேர்டு ஃபைல் வச்சுருக்கிறீங்க ஆனால் அதை வந்து ஒரே ஃபைலாக மெர்ஜி பண்ணணும், அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆனால் அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு இதையாக எல்லாத்தையும் ஃபுல்லாக அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி இதை அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வேலை கொஞ்சம் ஒரு 10-20 ஃபைல்னாக்க அது ரொம்ப நேரத்தை இழுக்கும். அது மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக மெர்ஜி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த நியூவாக ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதில் நியூ டாக்குமெண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, இதுக்கு வந்து இதில் மெர்ஜி பண்ணக்கூடிய ஃபைலை வந்து நான் டி ட்ரைவில் வச்சுருக்கேன். அதாவது டியில் நியூ ஃபோல்டர் இந்த இதில் வச்சுருக்கேன். இதில் மொத்தம் 13 பக்கம் இருக்கும். சரி, எனக்கு 1-4, 1-3, 1-6 அப்படி இருக்கும். சரி, இப்போ இன்சர்ட்டுக்கு போயிருங்க. இன்சர்ட் மெனுவில் போய் இந்த பக்கத்து ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ருக்கோம், அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணாக்க இது மாதிரி வரும். சரி, நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால இது கரெக்டாக அந்த 3 ஃபைலும் ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டு கொடுக்குறேன். பார்த்துக்கலாம், இன்சர்ட்டு கொடுத்த உடனே இதெல்லாம் வந்துருச்சு. அதாவது அதுங்களா, இந்த இடத்துல வந்து 13 பக்கம் இருக்குது. சரி, ஓகே, இது மாதிரி தாங்க மெர்ஜி பண்ணுறதுங்கிறது, இது மாதிரி தான். அப்படி நீங்கள் காப்பி பேஸ்ட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இது வந்து ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி சீக்கிரமாக நீங்கள் எல்லா ஃபைலும் ஒரே ஃபைலாக மெர்ஜி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.